முப்பதாம் சங்கீதம் 1 முதல் 12 வசனங்கள் இன்றைக்கு வேத பாடமாக வாசிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேன். அதற்காக வேதம் பாடம் வாசிக்கிறவர்களை நியமிக்க இயலவில்லை. அந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களிடத்தில் வேதாகமம் இருக்குமானால் சங்கீதம் 30:1 வசனத்திலிருந்து 12 வசனம் முடிய அந்த முழு சங்கீதத்தையும் நான் வாசிக்கப் போகிறோம். என்னோடு கூட திருப்பி வைத்து கொள்ளுங்கள். சங்கீதம் 30:1. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டா? விடியற்காலத்திலே களிப்பு உண்டா? நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராக இரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை எந்தென்றைக்கும் துதிப்பேன். 5 வசனம், அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு, மகிழ்ச்சி உதயமாகிறது. மகிழ்ச்சி உதயமாகிறது. மாற்று தலைப்பு, மகிழ்ச்சியுடன் வரும் காலை. மகிழ்ச்சியுடன் வரும் உதயம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே மகிழ்ச்சி உண்டாகும், களிப்பு உண்டாகும். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு ஆலய பிரதிஷ்டைக்கான பாடல், தாவீதின் சங்கீதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலய பிரதிஷ்டையின் பாடல், தாவீதின் சங்கீதம். ஆங்கிலத்தில் A Psalm and Song at the Dedication of the House of David என்று இருக்கிறது. தாவீதினுடைய வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்போது பாடப்பட்ட சங்கீதம் பாட்டு என்று இருக்கிறது. ஆனால் மூல மொழியில் சற்று வேறாக, A Song of Dedication for the House by David. தாவீதின் சங்கீதம் ஆலய, இல்லாவிட்டால் வீட்டு பிரதிஷ்டையின் பாடல் என்று இருக்கிறது. தாவீதின் சங்கீதம் வீட்டு பிரதிஷ்டையின் பாடல் என்று இருக்குது. எந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்போது தாவீது பாடின பாடல் சங்கீதம் என்பது அங்கே தெளிவாக இல்லை, பலருடைய கணிப்பு. இதனுடைய பின்னணியை குறித்து சிலர், தாவீது தனக்காக கேதுரு மரங்கள் பாய்ச்சப்பட்ட ஒரு வீட்டை கட்டினான், அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்போது பாடின பாடலாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர்
தேவாலயம் நிறுவப்படும் போது பாடின பாட்டு என்று சொல்லுகிறார்கள். அது தாவீதின் பாட்டாக இருக்க முடியாது. தேவாலய பிரதிஷ்டை சாலமோனுடைய நாட்களிலே நடந்தது. பிரியமானவர்களே, இன்னொரு சில இது தாவீதுடைய பாட்டாகவே இருக்க முடியாது. ஜெருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை ஸ்தாபிக்கும் போது அந்த ஆலய பிரதிஷ்டையிலே பாடின பாடலாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு சிலர் கூட யூதா ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரும்போது எல்லாரும் தங்களுக்கு வீடுகளை கட்டினார்கள், அந்த நாட்களில் அவர்கள் பாடின ஒரு பாடலாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு வியாக்கியானம் இருக்கிறது. அந்த சங்கீதத்தை படிக்கும்போது தியானிக்கும்போது என்னுடைய மனதுக்கு அந்த வியாக்கியானம் பிடித்ததாக பொருத்தமானதாகப்பட்டது. தாவீது ராஜாவாக இருக்கும்போது அவனுடைய மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமாக சதி பண்ணி ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நாடகத்தை நடத்துகிறான். ராத்திரியோடு ராத்திரியாக தாவீது ராஜா காட்டுக்கு ஓடி போகிறார். சில ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக தாவீது தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வருகிறார். அவர் மீண்டுமாக தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வரும்போது அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணி அந்த வீடு மிகவும் தீட்டுப்பட்டிருந்தது. அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணி அவர் பாடின பாடலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அது பொருத்தமாக இருக்கிறது. தாவீது எந்த சூழ்நிலையிலே அதை பாடினான் என்பதை விட இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையிலே இந்த பாட்டு நமக்கு எப்படி பொருத்தமாக இருக்கிறது என்று தியானிப்பது நமக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் இப்படி நினைப்பதற்கு காரணம், 6 தாவீது இப்படியாக சொல்லுகிறான், தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 36, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். நல்லா வாழ்ந்திருக்கும்போது, நல்லா வாழ்ந்திருக்கும்போது தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய செழிப்பான நேரத்திலே தாவீது சொல்லுகிறான், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னேன். அப்படி சொன்ன தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த வீழ்ச்சிகளை அங்கே பார்க்க, சாதாரண ஒரு ஷெப்பர்டாக, ஒரு மேய்ப்பனாக, ஒரு சிறு பையனாக அங்கே புல்வெளியில் பாடிக்கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது ஒரு காலகட்டத்தில் ராஜாவுடைய மருமகனாகிறான். பிரியமானவர்கள் எல்லாராலும் போற்றப்படுகிறனாக மாறுகிறான். எதிர்காற்று வீசுகிறது அவனுடைய வாழ்க்கையில். பிரியமானவர்களே, அவன் உயிர் ஜீவன் தப்ப காட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 காட்டிலே அவன் கஷ்டப்படுகிறான். ஆனாலும் ஆச்சரியமாக கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி பார்த்தோம், கர்த்தரை நோக்கி பார்த்தோடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் மரணர்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, என்னோடு கூட இருக்கிறே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி மிக தைரியமாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு 42 இருக்கு. நேற்று இவர்களெல்லாம் நான் கணக்கு பார்த்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, இந்த காலங்களை கணக்கு பார்ப்பதற்கு பாஸ்டர் மாஸ்டர் கூட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டேன். அவனுக்கு ஒரு 42 இருக்கும்போது அவன் ராஜாவாக மாறுகிறான். இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவன் ராஜாவாக மாறுகிறான். கிட்டத்தட்ட ஒரு 17-18 அவன் ராஜாவாக இருக்கிறான். பிரியமானவர்களே, எங்கே போனாலும் அவனுக்கு வெற்றி. சத்துருக்கள் அழிக்கப்படுகிறார், ராஜ்யம் விருத்தி அடைகிறது, நல்ல செல்வாக்கு பெறுகிறது. அதில் ஒரு பெரும் பகுதியை அது ஆலயத்தை கட்டுறக்காக கொடுக்குறான். அவனுக்கு நல்ல கேதுரு மரங்களால் நல்ல மச்சு பாவப்பட்ட பெரிய அரண்மனையை கட்டுகிறான். அதுக்கு வெளிநாட்டுக்காரங்கள்லாம் கூட மரங்கள் அவனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி அவன் நல்ல புகழின் உச்சாணிக்கு போகும்போது அவனுடைய வாழ்வில் அவன் சொல்லுகிறான், இனி நான் அசைக்கப்படுவதில்லை, இனி நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். அவன் வாழ்க்கையில் பாவம் வருகிறது, நினைத்த தவறை செய்கிறான், உரியாவின் மனைவியை இச்சிக்கிறான். பிரியமான அது பிரச்சனையாகும்போது உரியாவியை தந்திரமாக கொல்லுகிறான். ஏதோ தன்னுடைய தவறை உணர்ந்து அறிக்கை பண்ணுகிறான். ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் இனி நான் அசைக்கப்படுவது இல்லை என்று அவன் சொன்ன உடனே 7 பார்க்குறோம், உமது முகத்தை நீர் மறைத்து கொண்டீர். அந்த வேளையில் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைத்து விட்டார். பிரியமானவர்களே, நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினேன். அவனுடைய வாழ்க்கையில் ட்ரபுள்ஸ் வர ஆரம்பித்தது, பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் வர ஆரம்பித்தது.
கொஞ்சம் அந்த அவனுடைய வாழ்க்கையில் நடந்த வரலாற்று குறிப்புகளை சுருக்கமாக சொல்லுகிறேன். அவனுக்கு மிக அன்பான ஒரு மகள் தாமார். பொதுவாகவே இந்த கவிஞர்கள் கவிதை பாடுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல இலகிய மனம் இருக்கும். அதுவும் இவன் ரொம்ப நல்லா உருக்கமாக உணர்ந்து ஆத்மபூர்வமாக கவிதைகள் எழுதுகிறவன். இவனுடைய மக தாமார் மிக அழகான பெண் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தாமார் மேலே அவளுடைய சகோதரன் அம்மு அவன் இச்ச வைக்கிறான். ஒரு தந்திரமாக அவளை வீட்டுக்கு கூப்பிட்றான் ஒரு ரூமுக்கு. அவள் தயங்கும்போது தாவியதே கூப்பிட்டு போமா அண்ணனுக்கு போ, அண்ணனுக்கு போய் இன்றைக்கு உள்ள மா பாஷையில் சொன்னால் கொஞ்சம் காஃபி போட்டு கொடு, அண்ணன் ஆசைப்படுறான் போய் அண்ணனுக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடு அப்படின்னு அப்பா சொல்கிறது போல் நீ அண்ணனுக்கு போய் இதை சமைத்து கொடு என்று சொல்லி தாவியதே அவளை அம்மனுடைய நோக்கம் அறியாமல் அனுப்புகிறான். போன இடத்துல கதற கதற அந்த பிள்ளை அவன் கற்பழித்து வஞ்சித்து விடுகிறான். சொந்த அண்ணன் பிரியமானவர்களே மகளுக்கும் ஒன்று சொல்ல முடியல, இவனால் மூத்த மகனையும் ஒன்று கேட்க முடியலை. அந்த அப்பாவுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், ஒன்றும் பேச முடியலை, வேதனைப்படுறான், ரொம்ப கோவப்பட்டான். ஹி வாஸ் அட் ராத் என்று இருக்குது, ரொம்ப கோவப்பட்டான். அதுக்கு மேலே அவனால் ஒன்றும் செய்ய முடியலை. அந்த பிள்ளையை பார்த்தாலும் பரிதாபமாக இருக்குது. தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டால் தாவீது வீட்டில் நடந்தது நம்ம வீட்டில் நடக்காது என்றெல்லாம் சொல்ல முடியாது. எந்த வீட்டில் வேண்டுமானாலும் நடக்கலாம். பிரியமானவர்கள் அண்ணனுக்கு விரோதமாக தங்கை, தங்கைக்கு விரோதமாக அண்ணன் என்றெல்லாம் கூட எழும்பலாம். ஏதோ ஒரு வகையில் அண்ணன் தங்கைக்கு இவ்வளவு பயங்கரமான கேடு செஞ்சுட்டான். அந்த பிள்ளை கதறி ஓன்று கத்தி அழுகிறாள். தகப்பனாலே ஒன்றும் செய்ய முடியல, அண்ணனையும் கேட்க முடியல, தங்கச்சியும் கேட்க முடியல. இவன் தான் வேறு போஸ் சொன்னால் தான் அந்த வேதனையினுடைய ஒரு உச்சம். இப்போ தாமாருடைய ஒரு அண்ணன் அப்சலோம், தாமாருடைய இமீடியட் பிரதர், ஒரு தாய் பிள்ளைகள் அப்சலோம். அப்சலோமுக்கு இது பயங்கர வேதனை. எப்படி என் தங்கச்சியை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அப்சலோம் போய் அம்மனையும் வெட்டி கொண்டு விடுகிறான். அண்ணன் தம்பி அண்ணனை கொல்கிறான், தம்பி அண்ணனை கொல்கிறான். இதுக்கும் அவரால் ஒன்றும் சொல்ல முடியலை. நம்ம வீட்டில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் முகத்தை மறைப்பாரானால், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மனுஷன், மிக இனிமையாக பாடல்களை சங்கீதங்களை பாடக்கூடியவன், வாத்திய கருவிகளை இயக்கக்கூடியவன், அவன் வீட்டில் தம்பி அண்ணனை வெட்டிடுறான், வெட்டி கொள்கிறான். கொண்டுட்டு அவன் என்ன பண்ணுறான், அம்மா ஊருக்கு ஓடி போயிடுறான். அம்மா ஊருக்கு தாவீதுடைய மாமனார், அவனுடைய தாத்தா, தாத்தா வீட்டுக்கு போயிடுறான். இப்போ அங்கே போய் அப்சலோமா பிடிக்கவும் முடியலை. குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஆகிடும், குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஆகிடும். தாவீதுக்கு என்ன பண்ணேன்னு தெரில. சில ஆண்டுகளை அங்கே போய் தங்கியிருக்கிறான். அந்த வேதனையில் தாவீது உளறுகிறான். கர்த்தர் தன் முகத்தை மறைப்பார், நானும் கலங்கினேன். கர்த்தர் முகம் ஏன் கலங்குறோம்? அநேக வேளைகளில் நம்ம கலங்குறது காரணமே கர்த்தர் முகத்தை மறைக்கிறபடியினாலே. தாவீதுடைய வீட்டிலே இது நடந்திருக்கிறது, அபிஷேகம் பண்ணுடைய வீட்டிலே அது நடந்திருக்கிறது, கர்த்தருடைய ஆவியை பெற்றவனுடைய வீட்டிலே அது நடந்திருக்கிறது, புகழ்பெற்ற ஒரு தீர்க்கதரிசியினுடைய வீட்டிலே அது நடந்திருக்கிறது. அவன் அவன் உலக பிரகாரமான ஒரு பாவி அல்ல, தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மனுஷன். கலங்கி போகிறான். பிரியமானவர்கள், சில ஆண்டுகள் கழித்து தந்திரமாக அப்சலோம் எருசலேமுக்கு திரும்பி வருகிறான். தாவீது அனுமதிக்கிறான். வேற என்ன பண்ணுற பெத்த பிள்ளை? ஆனால் அந்த வேதனை சொல்கிறான், அவன் என் முகத்தை பார்க்க வேண்டாம், அவன் என் முகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போட்டுறான். தாவீது எல்லாரையும் நேசிக்கிறான். ஒரு காலத்தில் அப்சலுமே அப்சலுமே நான் அழுகிறவன், ஆனாலும் அம்மனை கொண்டுட்டானே, இப்போ அப்சலும் கேட்டதில் என் தங்கச்சி அவன் கற்பழிச்சிட்டானே, ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறது. பிரியமானவர்களே, சில ஆண்டுகள் ஆகிறது. அப்சலோம் மிக தந்திரமாக எல்லாருடைய இருதயத்தையும் தாவீதுக்கு விரோதமாக தன் பக்கத்திலே திருப்ப ஆரம்பிக்கிறான். அங்கே வாசலில் நின்று கொண்டு அங்கே வருபவர் போவோர் இடத்துல அப்பாவுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அப்பாவால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் செய்கிறேன், நான் உங்களுக்கு உங்கள் நியாயத்தை விசாரிக்கிறேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படி ரொம்ப அன்பாக பேசி, அவன் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருப்பான், ரொம்ப அன்பாக பேசி வர்றவங்ககிட்ட ரொம்ப இனிமையாக பேசி அவங்கள கட்டி பிடிச்சி அவங்க தாடியை வருடி அவங்க கன்னத்தை வருடி அப்படி ரொம்ப அன்பு காட்டி எல்லாருடைய இருதயங்களையும் தன் பக்கம் திருப்புகிறான். இதுவும் தாவீதுக்கு தெரியும், தாவீதால் ஒன்றும் செய்ய முடியவில்லை.
பிரியமல் யாருடைய வீட்டிலே நடக்கிறது? தேவ மனுஷனுடைய வீட்டிலே இது நடக்கிறது. தீர்க்கதரிசியனுடைய வீட்டிலே இது நடக்கிறது. எல்லாருடைய இருதயத்தையும் தன் பக்கமாக அப்படி திருப்பிட்டு ஒரு ராத்திரியோட ராத்திரியாக தகப்பனுக்கு விரோதமாக பிரியமானவர்களை ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகிறான். அப்சலோம் வாழ்க, அப்சலோம் வாழ்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆட்சி அப்சலோம் பிடித்து கொண்டான். அந்த ராத்திரியோடு ராத்திரியாக தாவியது வெறும் காலாக, அப்போ கிட்டத்தட்ட அவனுக்கு 60 வயது, வெறும் காலாக அவன் வண்ணாந்திரத்துக்கு கொஞ்சம் மனைவியை கூட்டி கொண்டு, அவனோடு உள்ள சில உதவியாளர்களை கூட்டி கொண்டு வண்ணாந்திரத்துக்கு திரும்ப ஓடி போகிறான். 17 ஆண்டுகள் ராஜாவாக இருந்துவிட்டு இன்றைக்கு ஓ என்று அழுது கொண்டு வனாந்தரத்துக்கு போகிறான். நம்மளுடைய அழுகை அவனால் அடுக்க முடியலை. திடீர்னு மகன் இப்படி ஆட்சியை கைப்பற்றுவான் என்று அவனுக்கு தெரியாது. பிரியமானவர்களை, நான் யோசித்து பார்த்தேன். கோலியாத்தை எதிர்த்து ஓடினவன், ஒரு கூலாங்கல்லினாலே கோலியாத்தை கொண்டவன், தன்னந்தனியாக போய் 200 பெலிஸ்தியரை கொண்டு அவளுடைய நுனித்தோலை வெட்டி கொண்டு வந்தவன், பெலிஸ்தியருக்கு விரோதமாக யுத்தங்களை கண்டவன், சமஸ்த இஸ்ரவேலின் சேனைக்கு தளபதியாயிருந்தவன், 17 ஆண்டுகளாக மன்னனாக கோலாட்சி நடத்தியவன், எத்தனையோ நாடுகளை அடிபணிய வைத்தவன், இன்றைக்கு சொந்த மகன் அவனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கான். நிற்க பலன் இல்லை, தைரியம் இல்லை. இரவோடு இரவாக வெறும் காலோடு பிரியமான எளிய துணியோடு ஓடி போகிறான். வயதான காலம், நாட்டு மக்களே அப்சலோன் பக்கம் திரும்பி விட்டார்கள். இனி தப்பி ஓடுவதை தவிர வேறு வழி இல்லை. சீமையை போன்றவர்கள் அவனை நிந்திக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள். செத்த நாய் போன்றவர்கள், முன்னால் நிற்கக்கூட பயப்படுகிறவர்கள். இன்றைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவனை பற்றி பேசுகிறார்கள். ஒன்றே ஒன்று தான் தாவீதால் சொல்ல முடிந்தது, கர்த்தர் பார்த்து கொள்வார். அங்கே நேற்று பேசியிருப்பானா சீமையை, அப்படி ஏன் இப்படிப்பட்ட வீழ்ச்சி வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், உன்னை உயர்த்தினார், உன்னை ராஜாவாக நிறுத்தினார், உலகமெங்கும் உன்னுடைய புகழ் வர வைத்தார், ஏன் இப்படி வந்தது? நான் அசைக்கப்படுவதில்லை என்று இருதயத்தில் நினைச்சேன். நீ விரும்பின பாவத்தை நீ செய்தாய். நீ தேவ மனுஷனாயிருந்தாலும், நீ தீர்க்கதரிசியாயிருந்தாலும், கர்த்தர் முகத்தை மறைப்பார், ஆனால் யாரும் காப்பாற்ற முடியாது. பிரியமான உள்ள 1 வசனத்தில் சத்துருக்களை பற்றி பேசுகிறான். அன்றைக்கு ஒரு கோலியாத், ஒரு சவுல், இன்றைக்கு அநேக சத்துருக்கள். அவனுடைய மகன் ஒரு சத்துரு, அவனுக்கு ரொம்ப ஆலோசகராக ஒரு ஆத்மீக நண்பராக இருந்தவர் அகித்தோப்பேல். அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அந்த நாட்களில் தேவனுடைய ஆலோசனை போல் இருந்தது. இன்றைக்கு அவ்வளவு தூரம் தனக்கு துணையாக இருந்த அகித்தோப்பேல் இன்றைக்கு அப்சலோம் பக்கம் போயிட்டான். அது காரணம் என்னென்னா, உரியாவுடைய மனைவி அகித்தோப்பேலுடைய பெயர்த்தி, உரியாவுடைய மனைவி அகித்தோப்பேலுடைய பெயர்த்தி. அந்த குடும்பத்தில் தான் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துடுச்சு. அகித்தோப்பேலுக்கு அது மனதில் வேதனையாக இருக்கும், இப்படி தாவீது பண்ணிட்டானே என்று சொல்லி வாய்ப்பு வரும்போது அவன் அப்சலோமோடு கூட போய் சேர்ந்து கொண்டான். அவன் பெரிய அறிவாளி. இன்றைக்கு அகித்தோப்பேலுடைய துணையும் அவனுக்கு இல்லை. பிரியமானவர்களே, வேதனையோடு கூட கடந்து போகிறான். பிரியமானவர்களே, அங்கே ஒரு வேளை வியாதிப்பட்டிருக்கிறார், மனநிலையிலே நோவு. மனநிலையில் நோவு வந்தாலே சர்வத்தில் நோவு வந்துடும். கழுத்து வலிக்கு, கை வலிக்கு, இடுப்பு வலிக்கு, கால் வலிக்கு, நரம்பெல்லாம் இழுத்துக்குது, டென்ஷன். 60 வயதில் இப்படி அன்றைக்கு கோலியாத்துக்கு விரோதமாக ஓடினவன், இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தில் ஓடினவன், அவரை முகத்தை மறைச்சிட்டார். இன்றைக்கு அந்த நாமத்தில் அப்சலோமுக்கு விரோதமாக நிற்க முடியலை. வியாதிப்படுகிறான். அவனுடைய ஆத்மா குழியில் இறங்கிறது போல் இருக்குது. தேவனுடைய கோபத்தை பற்றி பேசுகிறான். தேவன் தம்முடைய முகத்தை மறைத்தார் என்று சொல்லுகிறான். 2-8 வசனங்களில் வாசிக்கிறான். அந்த நிலையிலையும் தேவனை நோக்கி கதறுகிறான்.
தேவனை நோக்கி கதறு. அவனுடைய வனாந்தர வாழ்க்கையில் தேவனை நோக்கி கதறுகிறான். அவனுடைய கதறுதலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 8, 9, 10 வசனங்களில் அவனுடைய கதறுதலை குறித்து வாசிக்கிறோம். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? ஆண்டவரே, இப்போ நான் குழியில் இறங்குறேன், என் குழியில் இறங்குறேன், என் இரத்தத்தால் உமக்கு என்ன லாபம் இருக்கு? நான் சாகரனால உமக்கு என்ன லாபம் இருக்கு? ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்கவும். நான் புழுதிக்கு புழுதியாக, தூசிக்கு தூசியாக போன பிறகு என்னால் உம்மை துதிக்க முடியுமா? இதனால் உம்முடைய நாமத்துக்கு பெருமை உண்டா, மகிமை உண்டா? ஆண்டவரே, இந்த புழுதி உம்முடைய சத்தியத்தை அறிவிக்குமா? இனி என்னால் உம்முடைய சத்தியத்தை அறிவிக்க முடியுமா? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்னில் இரக்கமாயிரும். என்னுடைய நீதியின்படி அல்ல, உம்முடைய இரக்கத்தின்படி எனக்கு இறங்கும். ஆண்டவரே, கர்த்தாவே எனக்கு சகாயராயிரும். கதறான், ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு இப்போ வேறு யாரும் ஹெல்ப்பு கிடையாது. பெத்த பிள்ளை எனக்கு ஹெல்ப்பு கிடையாது. ஆண்டவரே, இப்போ யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அகித்தோப்பியில் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலை. கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும். நீர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இவனுடைய மற்ற குமாரர்கள் இவனோடு வந்ததாக தெரியலை. யார் அந்த நெருக்கத்தில் அவன் கூட இல்லை. ஒரு சில பெண்கள் அவனோட வந்திருக்காங்க, சில உதவியாளர்கள் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் என்ன ஹெல்ப் பண்ணும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், கெஞ்சினான். ஆண்டவரே, தயவு செய்தப்பா, தயவு செய்த ஆண்டவரே. பிரியமானவர்களே, அவன் நாடு கடத்தப்பட்ட அந்த நாட்களே, நாட்டை விட்டு ஓடின அந்த நாட்களிலே, வனாந்தரத்தில் தஞ்சம் புகுந்த அந்த நாட்களில், 60 வயதில் கர்த்தரை பார்த்து கெஞ்சுறான். ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான், நல்லா வாழ்ந்துருந்தோம். சில வேலைகள் நம்முடைய வாழ்க்கையில், வாழ்க்கையின் உச்சத்து கர்த்தர் கொண்டு போயிருப்பார், நல்ல ஆசீர்வதித்திருப்பார், நல்ல உயர்த்தி வைத்திருப்பார். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட சில எண்ணங்கள், இனி நான் அசைக்கப்படுவதில்லை. அன்றைக்கு தொழில் முனைவோருடைய ஜப கூடுகை இருந்தது. ஒரு அருமையான ஐயா சாட்சி சொன்னார். அப்படி நான் கர்த்தருக்குள்ளே வந்தேன், பயங்கரமான கடனில் இருந்தேன், தற்கொலை பண்ணிக்க முயற்சித்தேன், கர்த்தருக்குள்ளே வந்தேன், கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை, எல்லா கடனையும் நான் கட்டிட்டேன். அன்னுடைய வாழ்க்கையில் வந்து சில பிழைகள், கர்த்தர் நல்லா உயர்த்தி இருந்தார், சில பிழைகள். மீண்டும் இப்போ நான் கடன் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். பிரியமான அநேகருடைய வாழ்க்கை, கர்த்தர் நம்ம எவ்வளவோ ஆசீர்வதிக்கிறான், ஆனாலும் சில வேளைகளை நம்ம கர்த்தருடைய வழியை விட்டு, நியாயத்தை விட்டு விலகும்போது கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைப்பாரானால் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுறோம். 10வது வசனத்தில் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கைவிட மாட்டார். கொஞ்சம் கர்த்தரை நோக்கி கெஞ்சிங்க, கர்த்தரை நோக்கி கதறுங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க என்று சொல்லுங்கள். அவன் சொல்கிறான், அவருடைய கோபம் 1 நிமிஷம்தாங்க, 1 நிமிஷம்தான். அவருடைய தயவோ என்றென்றைக்கும் உள்ளது. பயப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி கெஞ்சிங்க. 11வது வசனத்தில் அப்போ தான் அவன் சொல்கிறான், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை இடை கட்டினீர். ஆம்பிரியமானவர்கள், 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கோபம் 1 நிமிஷம்தான், அவருடைய கோபம் 1 நிமிடம்தான். ஒருவேளை இன்றைக்கு அவர் உங்கள் மேலே கோபமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் சில சங்கடங்கள் கலக்கங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கடையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுடைய தொழிலில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை ஆசீர்வாதம் கிடைக்காமல் கலங்கி போயிருக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு நெருக்கத்தை அனுபவிக்கலாம், எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை? ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் ஏன் இந்த நெருக்கத்தை எனக்கு அனுபவித்திருக்கிறார் என்ற கேள்வியோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு மனுஷனுடைய வார்த்தையாக அல்ல, தேவன் என்னோடு கூட பேசுகிறார் என்று பிரியமானவர்களே, அவரை நோக்கி உங்களுடைய இருதயத்தை டியூன் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கோபம் 1 நிமிஷம்தான், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். இந்த நைட் தேர் இஸ் வீப்பிங்,
இந்த நைட் தேர் இஸ் வீப்பிங், இரவிலே அழுகை உண்டாகிற இரவு என்று சொல்வது பிரியமானவர்களை தத்துவ ரீதியாக நம்ம இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். நைட் அப்படின்னு சொல்கிறது எ டைம் தட் நோ மேன் கேன் ஒர்க், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். இப்போ தாவீதனுடைய வாழ்க்கையில் அந்த 4 ஆண்டுகளும் அது பகலானாலும் இரவானாலும் அது ராக்காலம் அவனுக்கு. அவனால் ஒன்றும் செய்ய முடியலை, அவனால் ஒன்றும் செய்ய முடியலை. அப்சலம் ஒன்றும் பண்ண முடியலை, அவனால் ஒரு யுத்தம் பண்ண முடியலை, அடுத்த ஸ்டெப் அவனால் மூவ் பண்ண முடியலை. அவனுடைய சரீர பலமும் ஒடுங்கின நாட்கள். பிரியமானவர்களே, அவனுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை, அகித்தோப்பேலை போல் அவனுக்கு ஆலோசனை கொடுக்க ஆட்கள் இல்லை. 17 ஆண்டுகளாக ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து விட்டான். அன்றைக்கு வாலிபோதலை கோலியாத்து ஏற்று நின்றது போல, சவுல் துரத்தும் போது அவன் வனாந்திரத்துக்கு ஓடி போனது போல், இன்றைக்கு அவனாலே சரீரத்தால் முடியலை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதான் சாயும் காலம். சாயும் காலம் என்பது மிக அருமையான தமிழ் சொல், விழுகிற நேரம், சாய்ந்து போகிற நேரம், முடிவு காலம், சாயும் காலம். சாய்வு நாற்காலி சொல்கிறதுல சாய்ந்து உட்கார்றது. என்னால் முந்தி இருந்த மாதிரி இப்போ முடியலை, என்னால் முந்தி செய்த மாதிரி இப்போ முடியலை, சரீரத்திலும் பிளவி, என்ன மனதிலையும் சோர்வு, அடுத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலை. ஐ கேன் டூ நத்திங். கர்த்தரும் தன்னுடைய முகத்தை மறைத்திருக்கிறார். அன்றைக்கு அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தேன், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து சொன்னேன், நீதிமான் ஒருபோதும் தள்ளாடுவது இல்லைன்னு சொன்னேன். அன்றைக்கு அவர் முகத்தை பார்த்து சொன்ன, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாதுன்னு சொன்னேன். அன்றைக்கு நான் சொன்னேன், ஆமாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன், துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்தது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது, நான் ஒரு பொல்லாப்புக்கும் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், அப்படியெல்லாம் சொன்னேன். இன்னைக்கு அவர் முகத்தை என்னால் பார்க்க முடியலை, அவர் என் கூட இருக்கிறது என்னால் உணர முடியலை. அவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். வீட்டில் பயங்கரமான பிரச்சனை, அண்ணன் தங்கச்சியை கற்பழிக்கிறான், தம்பி அண்ணனை கொலை செய்கிறான். இப்போ ஒரு செய்தி வருது, இவனுடைய சில மனைவிமார் அந்த நல் வழக்கத்தின்படி இவனுக்கு சில பல மனைவி இருந்தாங்க, சிலர் அரண்மனையில் விட்டுட்டு வந்துட்டான். செய்தி வருது, உன் பையன் அப்சலோம் உன் மனைவியோட படுத்தான், நீ பார்த்த நிர்வாணத்தை அவன் பார்த்தான், துடிக்கிறான் தாவீது, தான் பெத்த பிள்ளை தான் மனைவியோடு சயனிக்கிறான், தாங்கிக் கொள்ள முடியலை. ஐ கேன் டூ நத்திங். அதான் அவனுடைய இரவு. வேதத்தில் எழுதப்பட்டதான் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்லுகிறேன். இப்படியே என்னுடைய ராக்காலம் முடியும் என்று நினைக்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட கொடிய நெருக்கத்தின் வழியாக போனாலும் உங்கள் எல்லாருக்கும் விடியல் இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்டிப்பாக ஒரு விடியல் இருக்கிறது, கண்டிப்பாக வழி திறக்கும், தை பிறக்கிறது, தமிழர் திருநாள் வருகிறது, பயப்படாதீங்க. மார்கழி மாதம் போயிடுங்க, இந்த பனி போயிடும், கண்டிப்பாக வழி திறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது வேறு ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, மார்கழி மாதத்தில் எல்லாம் பனியாக இருக்கும், அந்த பாதைகளெல்லாம் மூடி போயிடும், யாரும் வெளியூருக்கெல்லாம் பயணம் போக முடியாது, வழியே தெரியாது, வழியெல்லாம் மூடி போயிடும். என்றைக்கு அந்த சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறானோ, என்றைக்கு அந்த பனி விலகிற, இப்போல்லாம் கூட நம்ம பார்க்குறோம் டெல்லியிலலாம் ரோடெல்லாம் பனி மூடிடுச்சு, அதனால் ரோடே தெரியலை, அவங்க விளக்கு முகப்பு விளக்கு போட்டுட்டு போகிறாங்கலாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த தை மாதம் வந்தால் பிரியமல்ல, அந்த சூரியன் உதிக்கும் போது மீண்டும் அந்த வழி பிறக்கும், அந்த வழி நமக்கு தெரியும், மீண்டும் நம்முடைய பயணத்தை தொடரலாம் என்பதனால்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னார்கள். பிரியமானவர்கள், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற நல்ல ஒரு புதிய வருஷம், ஒரு புதிய மாதம், ஒரு புதிய வாரம்,
கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் விடியல் உண்டு. ஹலலூயா ஹலலூயா. எல்லா பாதைகளும் மூடி கிடக்குது, கர்த்தர் வழியை திறப்பார். எழுத்தின்படியே ஒரு மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கும்போது இதுவரைக்கும் கிராமங்களை தெரியாதிருந்த வழிகள் கண்ணுக்கு தெரிய வருமையானால், அந்த சூரியனிலும் பெரியவ பிரியமலை நீதியின் சூரியன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது மறைந்திருக்கிற வழிகள் கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும். இரவு அகன்று போகும், வழி பிறக்கும். ஆங்கிலத்தில் பிரியமானுள்ள ஒரு 9 இடங்கள் அதே சங்கீதத்தில், Thou has done it, you have done it, you have done it அப்படின்னு சொல்கிறார். நீர் செய்தீர், நீர் இப்படி செஞ்சனால எனக்கு ஒரு விடியல் உண்டாயிற்று என்று ஒரு 9 இடங்களில் சொல்கிறாரு. இந்த 9 காரியங்களையும் கண்டிப்பாக கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோட ஆங்கிலத்தில் அழகாக இந்த 9 இடங்களிலும் யூ ஹாவ் டன் இட், தௌ ஹேஸ் டன் இட் என்று மிக அழகாக 9 முறை சொல்லியிருக்கிறார். கவனிப்போம் பாருங்கள். உங்களுக்கு தேவநாம மகிமைக்காக சங்கீதம் 31 பார்க்குறோம், 1 வசனத்தில், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினார். முதல் நன்மை என்ன செய்வா தெரியுமா? இயேசு நாமத்தில் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சினீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவரே நீர் தான் எனக்கு வழி என்று திரும்பி வருவோம்னா, முதலாவது கர்த்தர் செய்கிற நன்மை உங்களை கை தூக்கி எடுத்து விடுவா. நான் யோசித்துக்கிட்டேனே, இந்த உளையான சேற்றிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியாது, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து இந்த குடும்ப சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாற்ற முடியாது, என் மகனை காப்பாற்ற முடியாது, என் மகளை காப்பாற்ற முடியாது, இந்த பண நெருக்கடியிலிருந்து நான் என்ன பண்ணாலும் வெளியே வர முடியாது, ஆண்டவரே என்னை யாராவது தூக்கி விட்டாதான் முடியும். என்னை தூக்கி விட்டது இப்போ எங்கள் அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, மகனும் இல்லை, மகளும் இல்லை, ஐயா அப்பா நீர் என்னை கை தூக்கி விடுகிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னால் வெளியே வரவே முடியாது, யாரோ என்னை லிஃப்ட் பண்ணால் தான் எனக்கு நடக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு அவன் சொல்கிறான், கர்த்தரை விடுவிச்ச பிறகு ஆண்டவரே என் வாழ்க்கையில் எப்படி விடியல் உண்டாச்சு தெரியுமா? நீர் என்னை கை தூக்கி விட்டபடியால் விடுதலை விடியல் உண்டானது. ஹல்லேலூயா. நம்மற என்ன சொன்னா நேற்று, நான் அசைக்கப்படுவதில்லை, இனி நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னான். இன்றைக்கு சொன்னான், ஐயா நான் ஒன்றும் இல்லாமல் ஒருங்கி போனேன், இந்த சேற்றிலிருந்து நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால நான் திரும்ப என்னுடைய இடத்துக்கு வருகிறேன். ஹல்லேலூயா நம்மறபா. கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எப்படி என்னுடைய வாழ்க்கையில் விடியல் உண்டாயிற்று? அவர் என்னை கை தூக்கி விட்டபடியினாலே விடுதலை உண்டாயிற்று. பெரியவங்களை அதே வசனத்தில் பார்க்கிறோம். 2வது, தௌ ஹேஸ்ட், யூ ஹவ் டன் இட், என்ன செஞ்சிருக்கிறாரு? 1 வசனத்தினுடைய முதல் பகுதி, கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடலாண்டவர். யூ ஹவ் நாட் அலவுட் இட், யூ ஹவ் நாட் அலவுட் இட். ஆண்டவரே என் சத்துருக்கள், என்னை பகைக்கிறவர்கள், என்னை ஏளனம் பண்ணினவர்கள், என்னை தூஷித்த சீமை, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாமல் நொறுங்கி போனேன். உங்களுடைய நாமத்தில் ஒரு காலத்தில் கோலியாத்துக்கு விரோதமாக நான் ஓடினது உண்மை தான், உங்களுடைய நாமத்தில் பெலிஸ்தியரை நான் மேற்கொண்டது உண்மை தான், ஆனால் இப்போ என்னால் ஒன்றுமே முடியாமல் போயிடுச்சு. இப்போ நான் ஓடலை ஆண்டவரே, நான் அப்சலோமுக்கு விரோதமாக நான் ஓடலை, நான் போய் அந்த பெலிஸ்தியருடைய நுனித்தோலை வெட்டிட்டு வரலையா, நான் ஒன்றுமே செய்யலை ஆண்டவரே, ஆனாலும் என் சத்துருக்கள் என் மேலே மகிழ விடாமல் என்னை காத்து கொண்டேன். அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விடியல் உண்டாயிற்று. ஆண்டவர் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க ஒருவேளை எழுத்தின்படி பெரிய சத்துருக்களாக இல்லை, நம்முடைய அழிவை விரும்பணும், இதோடு அந்த குடும்பம் அழிஞ்சுது. ஏசு ஏசுன்னு போனேன், கோயில் கோயில்னு போனேன், என்ன நடந்துப்பார்? ஒன்றும் இல்லை. எப்படா நம்ம விழுவோம் என்று காத்திருந்தவர்கள், ஏளனை பேசினவர், நிந்தை பேசினவர், அவங்களுக்கு விரோதமாக அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியலை, நீங்கள் ரொம்ப செய்யாமல் இருக்கிறேன், உங்களால் ஒன்றும் முடியலை அவங்களுடைய பராக்கிரமத்துக்கு முன்பாக. பிரியமால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர்கள் வெட்கி லட்சியடைவார்கள். அவங்க உங்களுக்கு முன்பாக
உங்களுக்கு விரோதமான காரியத்தில் உங்களை மேற்கொண்டு அவர் மகிழ விடாமல் காப்பாற்பாருங்க, அப்போது நம்முடைய வாழ்க்கையில் விடியல் உண்டாகும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் விடியல் உண்டாகும். கர்த்தர் பிரியமல்ல அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய இரவு வெளிச்சமாயிற்று. சாயங்காலத்தில் அழுக தங்கிச்சுது, வேதனைப்பட்டேன், கெஞ்சினேன், கதறினேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு விடியலை கட்டளையிட்டார். எப்படி எனக்கு அந்த விடியல் வந்தது? என் சத்துருக்கள் என்மேல் மேற்கொண்டு மகிழ விடாமல் நீ தடுத்தீரேப்பா, இல்லைன்னா அவங்களுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடி போனார். எனக்கே கர்த்தர் யுத்தம் செய்தார். கோலியாத்து நாட்களிலும் கர்த்தர் தான் யுத்தம் செஞ்சார். நான் ஓடினேன், எனக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு, நான் ஓடினேன். ஆனால் இன்றைக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியலை. என் யுத்தத்தை நீரே நடத்திவிட்டு என் சத்துரு என்மேல் மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நீர் பார்த்துக்கிட்டீரே. என் சாயங்காலம் கடந்து போயிட்டு பிரியமலை மூல மொழியில் இருக்குது, என் விடியல் மகிழ்ச்சியோடு வருகிறது. ஜாய் கம்ஸ் வித் த மார்னிங் என்ற மூல மொழியில் இருக்குது. ஜாய் கம்ஸ் வித் த மார்னிங். என் விடியல், என் மகிழ்ச்சி விடியலோடு வருகிறது. என் மகிழ்ச்சி விடியலோடு கூட வருகிறது என்று சொல்கிறேன். மூன்றாவது, அந்த சின்ன சங்கீதத்தில் எத்தனை காரியங்களை சொல்கிறான் பாருங்கள். ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினே. தௌ ஹஸ் ஹீல்டு மீ. ஐயா, இத்தனை வேதனை. பிரியமல்லன் தொடக்கத்தில் சொன்னது போல் கண்டிப்பாக மனதில் பயங்கர வேதனை. இப்படி வெறும் காலமா கிட்டத்தட்ட நிர்வாணம் என்று சொல்கிற நிலையில் 60 வயசில் ஒரு ராஜா காட்டுக்கு ஓடி போகிறான். மனதில் வேதனை, ஒன்றும் செய்ய முடியலை, சரீரம் பாதிக்கப்படுது, பைத்தியக்காரனை போல் ஆயிருப்பான். அடுத்தால என்ன செய்யன்னு தெரியலை. எல்லா நிலையிலையும் பிரியமான அந்த பலவீனத்தில் அமிழ்ந்து போகாதபடி எத்தனை பிசாசின் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில், எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், சோர்ந்து போயிடுறோம், ஒடுங்கி போயிடுறோம், பலன் குறைந்து போகுது, தலை சுத்துது, நெஞ்சு வலிக்குது, கழுத்து இழுத்துக்குது, நிற்க பலன் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை குணமாக்கினபடியினால் நான் சொல்கிறேன், என்னுடைய மகிழ்ச்சி காலையில் வரும். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, எனக்கு ஒரு விடியல் இருக்குது. ஆண்டவரே நீரனை குணமாக்கினேன், என் வேதனையிலிருந்து குணமாக்கினேன், என் கஷ்டங்கள் நிந்தையிலிருந்து என்னை குணமாக்கினேன், நீரனை குணமாக்கினபடியா ஐயா நான் சந்தோஷத்தோடு ஒரு புதிய வாழ்க்கையை காணப்போகிறேன். பிரியமானவர்களே, நீர் என்னை கை தூக்கி விட்டீர், என் சத்துருக்கள் என்மேல் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் காத்தீர், என்னை குணமாக்கினீர். மூன்றாம் வசனத்தில் பார்க்குறோம் பிரியமல்லே, அவன் சொல்கிறான், கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினீர். நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினீர். இப்போது அவனுடைய ஒரு சிக்னஸ் மாத்திரமில்லை, அவனுடைய சோல் பாதாளத்தில் இறங்கிடுச்சு. ஆத்மா பாதாளத்தில், ஆத்மாங்கிறது தான் நம்முடைய சைக்கி, நம்ம சுக்கி. ஆத்மா தான் நம்முடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது. சில வேளையில் கஷ்டங்கள், பாரங்கள், பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய ஆத்மா சோர்ந்து போயிடுது. நம்முடைய ஆத்மா நெருக்குண்டு சாக விரும்புது. இப்போ அவனுடைய ஆத்மா அப்படியே பாதாளத்தில் இறங்கிடுச்சு. சாதாரண தமிழில் சொன்னால் மனசு விட்டு போயிடுச்சுங்க, மனசு விட்டு போயிடுச்சு. இனி எனக்கு ஒரு விடியல் இருக்கும் அப்படின்னு அவனால் நினைக்க முடியலை. ஆத்மாவில் தான் ரீசனிங் பவர், ஆத்மாவில் தான் எமோஷன், நம்முடைய உணர்ச்சிகள், ஆத்மாவில் தான் நம்முடைய வில் பவர், நம்முடைய ஒரு சுய சித்தம், என்னால் முடியும், என்னால் கோலியாத்து குரோதமாக ஓட முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த அந்த ஆத்மா நொறுங்கி போயிடுச்சு. இப்போ அவனுடைய, நம்ம மனசு விட்டு போயிட்ட பிறகு நம்மளை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு செய்தி, பிரியமானவர்களே, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலோ மகிழ்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். மனசு விட்டு போயிருக்கலாம், இனி என்னால் முடியாதுன்னு நினைக்கலாம்,
என் ஆத்மா பாதாளத்தில் இறங்கிடுச்சு. என்னுடைய சைக்கி ஹஸ் கான் டு த பாட்டம்லெஸ் பிட். என்னுடைய சுகி, என்னுடைய ரீசனிங், என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் ரீசன் பண்ண முடியலை. என்னுடைய வில் பவர், இனி என்னால் திரும்ப எழும்ப முடியும் என்ற அந்த வில் பவர் எனக்கு போயிடுச்சு. என் ஆத்மா பாதாளத்தில் இறங்கிடுச்சு. அந்த பாதாளத்தில் இருந்து என்னை ஏறி வர பண்ணினீர். என் சாயங்காலம் கடந்து போய் மகிழ்ச்சியோடு விடியற்காலம் வருகிறது. ஹலலூயா, ஹலலூயா. பிரியமல்ல, விடியற்கால் சாயங்காலம் ராக்காலம் என்று சொல்லுவது அந்த இரவு மாத்திரமல்ல, எப்போல்லாம் நம்ம கிரியை செய்யக்கூடாத ஒரு நேரம் இருக்குதோ அதான் நமக்கு இரவு நேரம். கிரியை செய்யக்கூடாத, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியல. இந்த 4 ஆண்டுகளும் அவனுக்கு ஒரு ராக்காலம், இந்த 4 ஆண்டுகளும் அவனுக்கு ஒரு ராக்காலம். அந்த 4 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கை முடியலை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5வது சொல்லுகிறான், நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். இந்த 4 ஆண்டுகளில் பிரியமான நான் யோசித்து பார்த்தேன், அவன் செத்து போயிருக்கலாம். அந்த வியாதி பலவீனத்தில் அவன் செத்து போயிருக்கலாம். இல்லை, இதுக்கு மேலே என்னால் இப்படிப்பட்ட ஒரு நிந்தை அவமானத்தெல்லாம் சகிக்க முடியாதுன்னு சொல்லி அவன் சூசைட் பண்ணியிருக்கலாம். பெரிய பெரிய படித்தவர்கள், பணக்காரர்கள், கல்வி நிபுணர்கள், புகழ் பெற்றவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் சூசைட் பண்ணிடுறாங்க. அவன் கூட செத்து போயிருக்கலாம். இனி அவனால் எப்படி இந்த காட்டில் எத்தனை வருஷம் வாழ போகிறான்? இனி அவனுக்கு ஒரு கம்பேக் இல்லை, இனி அவன் திரும்பி வர முடியாது. கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது சாவ விரும்புகிறோம். இயேசு நாமத்தில் சொல்கிறேன், சில சாவ முயற்சித்திருப்பீங்க, செத்துட்டா நல்லா இருக்குமே நினச்சிருப்போம். சில அவர் ஆண்டவர்கிட்டே கூட ஜபிச்சிருப்போம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும்பா, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. ஒருவேளை ஆண்டவர் நேற்று எடுத்திருந்தால் இன்றைய நம்ம பார்க்காம போயிருப்போம். ஆனால் நம்ம வேதனையில் சொல்லியிருப்போம், ஆண்டவரே எனக்கு இதுக்கு மேலே முடியாது, ஆண்டவரே என்னை எடுத்துக்கும், ஆண்டவரே நான் செத்தால் நல்லா இருக்குமே. நம் சாவை விரும்புகிறதுனாலே அதை சொல்லவில்லை, வாழ விரும்பாததுனாலே அதை சொல்லுகிறோம். சாக வேண்டும் என்று விரும்பி சாவை கூப்பிடலை, ஆனால் பிரச்சனைகள் இதுக்கு மேலே தாங்க முடியலை என்பதனாலே நம்ம சாவ விரும்புகிறோம். பிரியமல்ல, அவர் நம்மை உயிரோடு காத்ததினாலே விடியலை காண முடியும். ஒருவேளை அவர் நம்ம காக்காமல் போயிருந்தா, ஒருவேளை நம்முடைய வேதனையில் நம்ம செத்து போயிருந்தா, பிரியமானவர்களே, விடியலை காணாமலேயே குழியில் இறங்கி இருப்போம். விடியலை காணாமலேயே நரகத்துக்கு போயிருப்போம். எத்தனையோ முறை நீங்கள் வாஞ்சித்திருப்பீங்க, இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார், கர்த்தர் கிருபையாய் உங்களுடைய ஜீவனை காத்ததினாலே நீங்கள் நல்ல நாட்களை காணப்போகிறீர்கள், இல்லைன்னா என்றைக்கும் அழிந்து போயிருப்பீர்கள். பிரியமானவர்களே, இயேசு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார், என்னால் வாழ விருப்பம் இல்லை, நான் சாகிறேன் என்று சொன்னோம், சாவ விரும்பணும். பிரியமான யோபு சொல்லுவான், நெருக்குண்டு சாக விரும்புகிறேன், என் ஆத்மா நெருக்குண்டு சாக விரும்புகிறது. மூலமொழியில் இருக்கு, அப்படியே கழுத்தை நெரிச்சு செத்து போயிடலாமான்ட்டுருக்கு. யோபுக்கு அப்படி என்ன வந்தது? மோசைக்கு அப்படி என்ன வந்தது? எலியா சொல்லுகிற, போதும் ஆண்டவர், போதும், நான் பட்ட கஷ்டம் வேதனை போதும், போதும் ஆண்டவர். யோனா சொல்லுகிற, என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவர், என்னை எடுத்துக்கொள்ள. பிரியமானவர்கள், ஏதோ மோட்சத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், இன்ப வாழ்வை காண வேண்டும் என்றெல்லாம் இல்லை. ஒரே ஒரு எண்ணம், என்னால் வாழ முடியலை, இந்த கஷ்டத்தை சகிக்க முடியலை, இந்த வேதனையை பார்க்க முடியலை, இந்த கடன் என்னால் அடைக்க முடியாது, நான் செத்துப்படுறேன், ஆண்டவரே எடுத்துக்கப்பா, எனக்கு சாக தைரியம் இல்லை, நேரே எப்படியாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டேன்னா நல்லாயிருக்கும் ஆண்டவர், எப்படியாவது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டால் நல்லாயிருக்கும் ஆண்டவர், எனக்கு சாக இஷ்டம் இல்லை ஆண்டவர். அது ரொம்ப நாள் உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணாண்ணா, தேவதூதன் இறங்கி வந்து எனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டானா, எனக்கு சாகணும் அப்படின்னா, அதான்ப்பா அதுக்கு பட்டு என் ஜெபம் பண்ணுற, இந்த பாம்பு புத்தில் கை வைப்பா செத்து போயிடலான்னு, ஐயோ பாம்பு கடிக்குமே நான். நிறைய பேர் சாகணும்னு விரும்பும், அந்த சாகணும்னு விரும்புவது சாவை விரும்புவதனால அல்ல, வாழ முடியாததினாலே. ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொடுக்குற வார்த்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வழி பிறக்கும், கண்டிப்பாக விடியல் உண்டு.
நான் சொல்கிறான், நீர் என்னை உயிரோடு காத்ததினாலே அந்த மகிழ்ச்சியான விடியலை காணப்போகிறேன். ஒருவேளை இந்த நெருக்கத்தில் நான் செத்து போயிருந்தேன்னா என்னால் அந்த விடியலை பார்க்க முடியாது. பிரியமான ஆறாவது ஏழாவது வசனத்துக்கு வருவோம். ஏழாம் வசனத்தில் அவன் சொல்கிறான், கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர். ஆண்டு சொன்னால் நசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னால் ஆண்டவர் கொஞ்சம் முகத்தை திருப்பினார், ஒரு நிமிஷம் தான் கோவப்பட்டார், ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். இப்போ சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய தயவினால், உம்முடைய தயவினால் ஆண்டவரே என் பர்வதத்தை திடமாக நிற்க பண்ணினீர் என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அங்கே நம்ம வாசிக்கிறோம் ஏழாம் வசனத்தில், கர்த்தர் நல்லவ, கர்த்தாவே உம்முடைய தயவால் என் பர்வதத்தை திடமாக நிற்க பண்ணினீர் என்று சொல்லுகிறார். ஐந்தாம் வசனத்தில் சொல்கிறான், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அது நீடிய வாழ்வு என்று கூட இல்லை, அதான் வாழ்வு. இன் யுவர் ஃபேவர் இஸ் மை லைஃப். இன் யுவர் ஃபேவர் இஸ் மை லைஃப். என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் உம்முடைய தயவில் இருக்குது ஆண்டவர். இன் யுவர் ஃபேவர் இஸ் மை லைஃப். கர்த்தர் அவருடைய தயவு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பர்வதத்தை, அவனுக்கு ஒரு கிங்டம் இருந்துச்சு, அவனுடைய பர்வதம் அது. அவனுக்கு ஒரு கிங்டம் இருந்துச்சு, அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. அந்த ஃபேமிலி சுக்கு நூறாகி நொறுங்கி போனது, சுக்கு நூறாகி நொறுங்கி போனது. ஆனால் பிரியமானவர்களே, தாவீதின் வம்சத்தை கர்த்தர் அழிய விடாமல் காத்து, தாவீதின் வம்சத்தில் ஒரு உலக இரட்சகரை கட்டளையிட்டாரே, அவனுடைய ஃபேமிலியை திடமாக நிற்க பண்ணினார். கரங்களை தட்டி கத்திரை சோதரிப்போமே. என்னையா குடும்பம், அண்ணன் தம்பி தங்கச்சி, ஒரு பையன் இவன் மனைவி இடத்துல பிரவேசிக்கிறான், இன்னொரு பையன் இவன் மனைவியை இச்சிக்கிறான். அந்த குடும்பம் நாசமாக போச்சு, நாரி போச்சு. அதை எழுதி வச்சிருக்கார் ஆண்டவர். தாவீதுங்கிறனால எழுதாமல் விடலை, எழுதி வச்சிருக்கிறாரு. ஐயா, என் குடும்பத்தை கர்த்தர் திடமாய் நிற்க பண்ணினா சமாதான பிரபு, அந்த குடும்பத்திலிருந்து வந்தா உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்க. இயேசுவி நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தர் குடும்பத்தை அழிய விட மாட்டார். அவனுடைய குடும்பம் மாத்திரமில்லை, நான் யோசித்து பார்த்தேன், அவனுடைய கவர்மெண்ட், அவனுடைய கிங்டம், அவனுடைய ஃபேமிலி. இயேசு நாமத்தை சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் மினிஸ்ட்ரி, கர்த்தர் விடியலை கட்டளையிடும்போது திடமாய் நிற்க பண்ணுவார். நீங்கள் கரைந்து போக மாட்டீங்க, நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நிறைய நெருக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனாலும் நம்ம கர்த்தரை நோக்கி கெஞ்சும் போது, ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று ஒத்துக்கொள்ளும் போது கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். என் பர்வதத்தை ஆண்டவரே இமயமேல கூட ஆடுதையா. நான் நினச்சேன் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு நினச்சேன், ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அசைச்சிட்டேன், நொறுங்கிட்டேன். எனக்கு இப்போ ஒன்று தெரியும், ஆண்டவர் என்னுடைய பர்வதத்தை, என்னுடைய ஃபேமிலியை, ஊராசனம், என்னுடைய பிஸ்னஸை, என்னுடைய மினிஸ்ட்ரியை நீங்கள் திடமாக நிற்க பண்ணுவீங்க, நீங்கள் திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. பிரியமானவர்களே, திரும்ப ஒரு வாழ்வு உண்டு. கர்த்தர் அசைய விட மாட்டார், சோர்ந்து போகாதீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் கை தூக்கி எடுக்கிறார், நம்முடைய சத்துருக்கு நம்மையில் மகிழ விடாமல் காக்கிறார். கர்த்தர் நம்மை திடமாய் நிற்க பண்ணுகிறார், நம்மை உயிரோடு காத்தார். நம்முடைய சைக்கி, நம்முடைய பர்சனாலிட்டி குழியிலிருந்து ஏற பண்ணினார், நம்ம பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணுகிறார். ஏழாவது 11 வசனத்தில் பார்க்கிறோம், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றினீர். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்தில் நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் என்னை கைவிட்டார், இனி என்னால் ஒன்றும் முடியாது,
இதோடு நம்ம தொலைஞ்சோம், நம்ம குடும்பம் நிர்மூலமாயிற்று. ராத்திரியெல்லாம் புலம்புனீங்க, கண்ணீர் வடிச்சிங்க. இந்த கல்ல கத்தர் உங்களோடு கூட பேசுகிறான். உங்களுடைய புலம்பலை விடிய ஆனந்த கழிப்பாக மாற்றுவா. சாயங்காலத்தில் அழுக தங்கினது, விடியற்காலத்திலோ கழிப்பு உண்டாயிட்டு. ஊராசன மாறவா, உரீன மாறவா, ரபா சங்கரபா தீரபா, உரீசனமா தீரபா தீனமா அல்லவா. என் தண்ணீரை கண்ணீரோடு கலந்து குடித்தேன், என் ஆகாரத்தை கண்ணீரோடு சாப்பிட்டேன். ஆமையா, சாப்பிட உட்காந்திங்க, பிளேட்டில் சோறு இருக்கு, சாம்பார் கூட்டெல்லாம் இருக்கு, சாப்பிட குனிறீங்க, கண்ணிலிருந்து கண்ணீர் சொட்டு சொட்டா பிளேட்டில் விழுது, அந்த கண்ணீரோடு பிசைந்து சாப்பிட்டீங்க, புலம்பி தள்ளுனீங்க. ஓர் ஈஷனமாதீனமா ரகசங்கரவாதீர் கத்தரனோடு கூட பேசுகிறா. உரீஷனமாதீனமாறபாதி, இனி நீ அழுது கொண்டிடுறா. உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அதை கேட்ட உடனே உருக்கமாக இறங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒருவேளை 4 ஆண்டுகள் அனுமதித்திருக்கலாம். ஊரீஷன் ஒரு விடியல் வருகிறது. ஊராசன மாறாதீர பாரவா, ஒருத்தர் 38 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருக்கிறான். ஒரு ஸ்திரீ 18 ஆண்டுகள் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே சற்றேன்னு நிமிரக்கூடாத குனியாக இருக்கிறாள். ஒரு ஸ்திரீ 12 ஆண்டுகள் உதிர ஊரலினாலே சற்றேன்னு குணமடையாமல் வருத்தப்படுகிறாள். ஒரு குருடன் ஒரு முடமை, பிறந்ததிலிருந்தே குருடனாக முடவனாக கஷ்டப்படுறான். உன் வாழ்க்கை அப்படியே முடிய போகிறதில்லை, நீ அப்படியே சாக போகிறதில்லை. இதோ ஒருவரும் பக்கத்தில் வருகிறார். ஊர் ஈஸ்வரன் மாற, ஒருத்தரவங்க ஊருக்கு வருகிறார், ஒருத்தரவங்க ஊருக்கு வர்றாரு. ஊர் ஈஸ்வரன் மாற, ஒருத்தர் இந்த பதஸ்தா குலத்தண்டைக்கு வர்றாரு. ஊர் ஈஸ்வரன் மாறா தீரவா, ஊர் ஈஸ்வரன் மாறா தீன மாறவா. ஹல்லேலூயா, பயப்படாத பயப்படாத, உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவா. இந்த 38 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட அந்த மனுஷன் சொல்கிறான், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அந்த குஷ்டரோகி அவன் கிட்ட போகிறதுக்கு மனைவி இல்லை, அப்பா அம்மா இல்லை, யாருமே அவனை தொட முடியாது. பெத்த பிள்ளை கூட அவனை தொடாது, அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட இப்போ அவனை தொட மாட்டாங்க. அவன் மனைவி கூட தூரத்தில் சாப்பாடை வச்சுட்டு விலகி ஓடி போய்டுறாங்க. அவன் முகத்தை கூட பார்க்க ஆள் இல்லை. உனக்கும் ஒரு விடியல் வருகிறது, உனக்கும் ஒரு விடியல் வருகிறது. உன்னுடைய ராக்காலம் கடந்து போகும். ஊராசன மாறாபா தீரபா, ஒருவர் உன்னை தொட பக்கத்திலே வந்திருக்கிறார், ஒருவர் உன்னை தொட பக்கத்திலே வந்திருக்கிறார். ஊராத மாறபாஷன மாறபா தீன மாறபா தீரபக்கரபா தீர, எல்லாம் முடிஞ்சு போச்சு சாமி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ திறந்த நாரும் இனி திறந்தா நாரும், 4 நாள் ஆயிடுச்சு, இனி திறந்தா நாரும், இதை பேசினாலே நாரும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற ஒருவர் இருக்கிறார். புலம்பி 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 இரவெல்லாம் நீ செலவழித்தாய். ஊரீன மாற பாஷன மாறபா தீரம், பகல் வந்தா எப்படா இரவு வரும்னு நீ காத்திருந்த. ஆட்களை சந்திக்க முடியலை, ஃபோன் எடுக்க முடியலை, ஃபோன் அடித்தாலே படபடன்னு வருது. எப்படா இரவு வரும், எப்படா இரவு வரும்னு காத்திருந்த. இரவு வந்துச்சு, இரவு வந்தால் தூங்க முடியலை, புரண்டு புரண்டு படுக்கிற. எப்படா பகல் வரும்னு காத்திருக்கிற. ஊரா நம்ம ஆச்சரமா, உனக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உனக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இரவும் பயங்கரமாக இருக்கு, பகலும் பயங்கரமாக இருக்கு, பகலுக்கு ஓடி எங்கே தப்ப எங்கே போகன்னு தெரியலை. உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றும்போது
உன் விடியலோடு மகிழ்ச்சி வருகிறது, மகிழ்ச்சியோடு விடியல் வருகிறது. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ மகிழ்ச்சி உண்டாகும், மகிழ்ச்சியோடு விடியும் காலம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், மகிழ்ச்சியோடு விடியும் காலம் உண்டாகும். அதே வசனத்தில் பார்க்குறோம் பிரியமானவர்களை, 11 வசனம் 8 குறிப்பு, நீர் என் இரட்டை களைந்து போட்டி. அந்த இரட்டை களைந்து போட்டதை நான் தேவ சமூகத்தில் கொஞ்சம் யோசித்துக்கிட்டு இருந்தேன். வெளிப்பிரகாரமாக இப்போ ரெட்டு உடுத்தி சாம்பலில் இருக்கிறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன சிஸ்டர் இப்படி ஆகிப்போச்சு, என்ன பிரதர் கேள்விப்பட்டேன் பிரதர், ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர் பாப்போம். சிலர் தலையை துளுக்குறாங்க, என்ன ரொம்ப பெருமையாக இருந்தீங்களே, என்ன ஆச்சு, எல்லாரும் பார்க்க நீ ரெட்டு உடுத்தி இருக்கிறாய், சாம்பல் பூசி கொண்டிருக்கிறாய். வெளிப்பிரகாரமாகவே உன் துக்கம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, உன் வீட்டு பிரச்சனை தெருவுக்கு வந்துடுச்சு, நீ உங்களால் வாழ முடியாது. பிரியமானவர்களே, நினைவு குறைகிறபடி நல்லா சொல்கிறேன், எங்கள் தகப்பு நாளுக்கு நிறையா சொத்து இருந்துச்சு, பிஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்போ எங்கள் அப்பாவுடைய சித்தப்பா ஒரு சின்ன தாத்தா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். எங்கள் அக்கா மூத்த அக்கா 9 அப்போ என்னமோ படித்தாங்க, அந்த நாட்டில் அதை சின்ன பத்துன்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப பரிதாபமாக சொன்னார், இந்த பிள்ளை சின்ன பத்து முடிச்சு பெரிய பத்து முடிச்சு ஒரு வேலைக்கு போய் இன்னும் எங்கப்பா உன் குடும்பம் எழும்ப போகுது அப்படின்னு எங்கள் சின்ன தாத்தா சொன்னாரா. ஐயா கர்த்த குடும்பத்தில் எல்லாரையும் ஆசீர்வதித்தார், பிள்ளைகள் இன்னைக்கு ஆசீர்வதித்து பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணி இருக்கிறார். உங்கள் ரெட்டை கர்த்தர் மாற்றுவா. எல்லாரும் உங்களை பார்த்து இறக்கப்படுகிற நிலையில் இருந்தாலும் கர்த்தர் கைவிடவே மாட்டாருங்க. உங்களை உயர்த்துகிற ஒரு தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ராபர்ட் சைமன் பேசுகிறானே நினைக்க வேண்டாம், ராபர்ட் சைமன் பேசுகிறானே நினைக்க வேண்டாம். குடும்பத்தில் யாரும் இல்லை, இந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு, அப்பா இல்லை அம்மா இல்லை, யார் இருக்கா அந்த பையனுக்கு, யார் இருக்கா அந்த பொண்ணுக்கு, இவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற உங்களை இன்றைக்கு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அந்த ரெட்டை கலைந்து போட வச்சாரா இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் விடியல் வரலையா? நம்ம சபையில் எத்தனையோ பிள்ளைகளுடைய சாட்சியை சொல்ல முடியும், கணவன் இறந்து போயிட்டார், ஒரு நாள் ஒரு ஏழத்தாய் வாலிப வயது, கணவன் இல்லை, 2 பிள்ளைகளை கூட்டு வர்றாங்க. இன்றைக்கு என்னால் அந்த காட்சியை மறக்க முடியாது. ஒரு கையில் ஒரு பையன், ஒரு பொண்ணு, இன்னொரு கையில் இன்னொரு பொண்ணு. நம்ம பிள்ளை ஒருத்தங்க ஜபத்தை கூட்டு வர்றாங்க, ஜெபிச்சேன், நல்ல விசுவாசமான வார்த்தையை சொன்னேன், அவங்க பிள்ளைகளை கூட்டு திரும்பி போகும் அப்படியே பார்க்குறேன். ஏழை விதவிக்கு நீ யார் உதவி செய்வா? யாருமே இல்லை, 3 பிள்ளைகள் அவங்களுக்கு, இனி அவங்களுக்கு என்ன வாழ்வு இருக்கு? ஐயா இன்றைக்கு அந்த குடும்பத்தை கர்த்தர் எங்கேயோ கொண்டு போயிருக்கார். ஐயா உன் ரெட்டை கர்த்தர் களைந்து போட, எல்லாரும் நீ ரெட்டு உடுத்திருக்கிறத பார்க்குறாங்க, பலவீனத்தோடு இருக்கிறத பார்க்குறாங்க, குறைவோடு இருக்கிறத பார்க்குறாங்க, அப்பா இல்லை அம்மா இல்லை உதவி செய்ய யார் இருக்கான்னு நினைக்கிறாங்க. என்றைக்கு உன் பிள்ளை சின்ன 10 படித்து பெரிய 10 படித்து என்றைக்கு உன் பிள்ளை வேலைக்கு வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற போகும்னு வேதனைப்படுறாங்க. உன் ரெட்டை களைந்து போடுகிற ஒருவர் இருக்கிறார். எல்லாருக்கும் முன்பாக உன்னை அலங்கார வஸ்திரத்தினாலே உடுத்து வைப்பா, உன்னை அலங்கார எல்லாரும் பார்ப்பாங்க, ஆண்டவர் இப்படி ஆசீர்வச்சிருக்காரு, இந்த குடும்பம் நாசமாக போகுன்னு நினச்சோம், அழகாக காரில் வந்து இறங்குவான். உன் கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறான். எல்லாம் நடந்ததுங்க, நம்ம சபையில் எத்தனையோ சாட்சிகள், எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சாட்சிகள். ஏதோ தாவீதுடைய வாழ்க்கையில் என்றல்ல, பெரியமல்ல ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு நம்ம சபையில் ஆங்கில ஆராதனையில் பாடுவோம், வாட் ஹஸ் டன் ஃபார் அதர்ஸ் ஹீ வில் டூ ஃபார் யூ.
என் வாழ்க்கையில் செய்தது, தம்பி ஜேம்ஸ் வாழ்க்கையில் செஞ்சது, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் செஞ்சது கர்த்தருங்க உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 11வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, என்னை ரெட்டை களைந்து போட்டு, அது ஆங்கில ஒவ்வொருத்தையும் தௌஹேஸ்ட் என்று வருது, மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை இடை கட்டினீர். இடை கட்டினாதாங்க ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வரும். பொதுவாக நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சண்டை போடும்போது டைட்டன் யுவர் பெல்ட் அப்படிம்பாங்க, டைட்டன் யுவர் பெல்ட் அப்படிம்பாங்க, வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க அப்படிம்பாங்க, வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. ஐயா என்ன ஆண்டவை வரிஞ்சு என்னுடைய எடையை கட்டுறார், என் பெல்ட்டை டைட்டாக்குறார், அப்படியே லூஸாக தொலை 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 தொலைன்னு சோர்ந்து விழுந்து போயிருந்தேன். இந்த இயேசு நாமத்தில் சொல்கிறேன், என்னுடைய பெல்ட்டை கட்டுறார், என்னை திரும்ப நிமிர்ந்து நிற்க பண்ணுற. எதனால எனக்கு பெல்ட்டை கட்டுறா தெரியுமா? மகிழ்ச்சியினால் என்னுடைய இடையே கட்டுகிறார். ஹல்லேலூயா. நீ அழுத நாட்கள் போதும், நீ புலம்பின நாட்கள் போதும், வேதனைப்பட்ட நாட்கள் போதும், என்னை ஆண்டவர் மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிறார். 12 காரியங்கள் சுருக்கமாக பார்த்தோம். இதெல்லாம் ஆண்டவர் எனக்காக செய்யும்போது என்னுடைய இரவை கர்த்தர் விடியலாக்குகிறார். சாயங்காலத்தில் அழுக தங்கிச்சுது, சாயங்காலத்தில் அழுக தங்கிச்சுது, மார்கழி மாதம் பனி இருந்தது. என்றைக்குமே அப்படி இராது. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றத்தை அனுமதிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன யோசிச்சு சொல்ல, மனதில் வரனால சொல்கிறேன். இந்த உலகத்தை ஏதோ ஒரு பொங்கல் கொண்டாட போகிறாங்க, ஆனால் என் வீட்டில், என் வாழ்க்கையில், உங்கள் ஒவ்வொருடைய வீட்டில், உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பொங்க போகுது. பொங்கி பொங்கி வழிய போகுது. பொங்கலோ பொங்கல்னு பொங்க போகுது. இயேசுவி நாமத்தில் சொல்கிறேன். ஊரீஷன் மாறபாரபாதி என்ன மாறபாஷ. அந்த நேரத்தில் தான் 12வது வசனத்தில் சொல்கிறேன், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை எந்தெண்டைக்கும் துதிப்பேன். அது ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது, மை க்ளோரி, என்னுடைய மகிமை இனி உம்மை துதிக்கும். என் மகிமை என்ன துதித்தது போதும், என் சாமர்த்தியம் இதை செய்யும் நினைத்தது போதும், ஆங்கிலத்தில் மை க்ளோரி வில் ப்ரைஸ் தி. ஆண்டவர் என் மகிமை உம்மை துதிக்கும், நான் மௌனமாக இருக்க மாட்டேன், இனி நான் மௌனமாக இருக்க மாட்டேன். ஆண்டவரே இனி நான் மௌனமாக இருக்க மாட்டேன். 1வது வசனத்தில் இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு, 12வது வசனத்தில் இப்படி தான் முடிக்கிறாரு. 1வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் உம்மை போற்றுவேன். அது இங்கிலீஷில், ஆண்டவரே நான் உம்மை உயர்த்துவேன், என்ன இந்த புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறீரே, உம்மை உயர்த்தாமல் நான் எப்படி இருக்க முடியும், நான் உண்மை போற்றுவேன், நான் உண்மை உயர்த்துவேன். அந்த சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வாசித்து காட்டிவிட்டேன். அதாங்க நம்முடைய வாழ்க்கை, அதான் நம்முடைய வீட்டினுடைய பிரதிஷ்டை, அதான் நம்முடைய குடும்பத்தினுடைய பிரதிஷ்டை. இது எந்த ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை என்பதை காட்டிலும், எந்த வீட்டினுடைய பிரதிஷ்டை என்பதை காட்டிலும், இது என்னுடைய வீட்டின் பிரதிஷ்டை, இது நம்முடைய வீட்டின் பிரதிஷ்டை, இது நம்முடைய திருச்சபையின் பிரதிஷ்டை. இனி என்னுடைய வாழ்விலே விடியல் உண்டு, கர்த்தர் என்னை மகிழ பண்ணுவார், என்னுடைய பிரதிஷ்டை என்ன, ஆண்டவர் எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரே நான் நீர் என்னை உயர்த்தி இருக்கிறேன், இந்த தேவன் என்றென்றும் சதா காலம் என்னுடைய தேவன் என்று நான் உம்மை உயர்த்துவேன். ஐ எக்ஸ்டால் தி ஃபார் எவர் சொல்லிட்டு 4வது வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். பிரியமான, நமக்கு ஒரு பண்டிகை, பிரியமான் நமக்கு கொண்டாடுகிற பண்டிகை, ஊரார பாஷமாரபா ஒரே நம்மாரபா சக்கரேன் கர்த்தரேன் இரவை வெளிச்சமாக்கினாரே, அதான் நீங்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை. பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தாரே, அதான் நீங்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை. உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தினாரே, அதான் நீ கொண்டாடக்கூடிய பண்டிகை. பெரியம்மான என்னுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த கழிப்பாக மாற்றினாரே, அதான் நீங்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை. உங்களுடைய நோய் நெடுகள் வேதனைகள் பிரச்சனைகள் உங்கள் ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருந்தது, உங்கள் ஆத்மா குழியில் இறங்கிச்சு, இனி என்னால் முடியவே முடியாதுன்னு மனசு விட்டு போன உங்களை இன்னைக்கு ஏறி வர பண்ணி அவருடைய சமூகத்தில் மகிழ பண்ணுகிறாரு. அந்த பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்க, அதான் நீங்கள் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை. அவர் சொல்கிறாரு, பரிசுத்தவான்களே அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்க. பிரியமான வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், தோல்விகள், குடும்பத்தில் அத்தனை பாரங்கள்,
எழுபத்தி நாலு வயசு, மறிக்கும் தருவாய் வந்தது. கடந்து வந்த பாதைகள் அவனை பற்றி எல்லாம் எழுதியிருக்குது. ஆனால் கடைசியில் அவன் மறிக்கிறதற்கு முன்பாக வேதம் பதிவு செய்கிற 23:1 இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது அப்படின்னு இன்னொரு சரியாக மொழிபெயர்த்தா இஸ்ரவேலின் இனிய பாடகனாகிய ஈசாயின் குமாரன் தாவீது. எல்லாம் கடந்து வந்துட்டு அவனை பற்றி வேதத்தில் பதிவாகுது. இஸ்ரவேலின் இனிய பாடகனாகிய இனிய சங்கீதக்காரனாகிய ஈசாயின் குமாரன் தாவீது. ஆண்டவர் என்ன இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்குது, த ஸ்வீட் சாமிஸ்ட் டேவிட் சன் ஆஃப் ஜெஸி, டேவிட் சன் ஆஃப் ஜெஸி த ஸ்வீட் சாமிஸ்ட். கடைசியில் ஒரு பேர் வரணும், ரொம்ப இனிமையான நல்ல பாஸ்டருங்க, நல்ல சிஸ்டருங்க, நல்ல ஃப்ரெண்ட், ரொம்ப ஸ்வீட் ஃப்ரெண்டுங்க. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை வேதனைகள் இருந்தாலும் கடைசியில் அவங்க முடியும் போது 74 இந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் டே, எனக்காக வாஞ்சித்து கண்கலங்கினே, எ ஸ்வீட் பர்சன், எ ஸ்வீட் சாமிஸ்ட். உலகம் சொல்லுதோ இல்லையாங்க, வேதத்தில் அவன் பேர் பதிவாயிருக்கேன். வேதத்தில் எழுதுனாங்களோ இல்லையோ, கடைசியில் பரலோக என்னை பற்றி இப்படி ஒரு சாட்சி சொன்னால் போதும், ராபர்ட் எ ஸ்வீட் பர்சன். ஹலோ லூரபா, இந்த மாறுறப்பா ஊரீஷ், என்ன மாறுறப்பா, எல்லோரும் இருக்க இடத்துல எளிமையாக இருப்பான். கத்துடைய ஆவியானவர்களோடு கூட பேசியிருக்கிறேன். சாயங்காலத்தில் அழுகை தங்கம், விடியற் காலத்திலோ கழிப்பு உண்டாயிற்று. விடியற் காலத்திலோ கழிப்பு உண்டாயிற்று என்றல்ல, மகிழ்ச்சியோடு ஒரு விடியும் காலம் வருகிறது, மகிழ்ச்சியோடு ஒரு விடிய காலம் வருகிறது. ஜாய் கம்ஸ் வித் த மார்னிங், ஜாய் கம்ஸ் வித் த மார்னிங், மகிழ்ச்சியோடு ஒரு விடியும் காலம் வருகிறது. எல்லோரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். தயவுசெய்து யாரும் மற்றவங்கள பார்க்க வேண்டாம், கூடுமானால் கண்களை மூடிக்கொள்ளுங்க. இன்றைக் கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுக்கிறார். ஊராரா சங்கர் அதீனம், உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுக்கிறார். ஊர் ஈசன மாதிரி என்னால் வெளியே வரவே முடியாது, அவர் என்னை கைப்பிடித்து தூக்கிறார். ஊரீனமாக வசக்க அவர் என்னை தூக்கினால் ஒளிய வரவழி இல்லை. என்னை நிந்திக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களின் மேல் மகிழ விடாமல், அவர்களின் மேற்கொள்ள விடாமல் கர்த்தரனை காக்கிறாரே. நன்றியப்பா, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மன வேதனை, சரீர வேதனை எல்லாவற்றிலிருந்து என்னை குணமாக்குகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் விடியல் வருகிறது, என் விடியல் வருகிறது. எல்லாரும் நான் ரெட்டுடுத்தி இருக்கிறத பார்க்குறாங்க, நான் சாம்பல் பூசி இருக்கிறத பார்க்குறாங்க. எனக்காக பரிதாபப்படுறவர் உண்டு, என்னை பார்த்து அல்லது தலையை துளுக்கிறவள் உண்டு. என்னுடைய இரட்டை நீர் மாற்றுகிறீர் ஐயா, என்னுடைய இரட்டை நீர் மாற்றுகிறீர். துதியின் உடையினால் என்னை அலங்கரிக்கிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்க, என்னுடைய இரவு சென்று போய் ஊரீஷன் 12 இருந்த இரவு 18 சற்றேனு நிமிரக்கூடாதபடிக்கு நான் போன பாதை உமக்கு தெரியாண்டவர். ஹல்லேலூயா, நம்ம சற்றேனு நிமிர முடியல. 18 வேலை வீணப்படுத்துகிற ஆவியாண்டவர் ஊரான 12 நான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு விடியலையா, இன்றைக்கு ஒரு விடியலையா. உரீன மாற பார பஷன மாற கத்திர என்னோடு கூட பேசியிருக்க, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுங்கள். இருக்கிற இடத்துல இடதுகையை நெஞ்சில் வைத்து கொண்டு வலதுகிறது கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க. நான் உங்களோடு கூட ஐக்கியப்படுறேன். உரீன மாற பாஷன மாற வாதீன கத்தருடைய முகத்தை நோக்கி பாரு. யாரும் உங்களை பார்க்க வேண்டும் என்றல்ல, கர்த்தர் உங்களை பார்ப்பாராக. உங்கள் இன்பம் துன்பமாய் மாறினது, உங்கள் வெளிச்சம் இருளானது. ஊரீஷ நம்ம தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தது. ஊரீதி நமார பாஷங்கர, ஊரி நமார பாஷன மாற பூதீன மால பூதீன, ஊனி சங்கர தீனமாலபா. இந்த ஒரு பல பல்லவியை பாடி
உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஊரீஷனம் அதீனமாக தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இருளாய் தோன்றும், இன்பம் துன்பமாய் மாறும். ஊரீஷனம் அதீனமாக ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழி பிறக்கும் பிரியமானவர், ஊரீஷன மாறவாதீனமாக கண்ணீரோட அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. சொல் கேட்கும் செவியினில் ஆமென் ஆண்டவரே. பரன் என்னை காக்க வல்லோ, ஆமென். பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பு. விசுவாசத்தோடு பாடுங்க. உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பு, உண்டனக்கு ஐயம் இருந்ததோ ஆவி குறைவால் தான், அவருடைய இரத்தத்தால். ஆமீன் ஐயா. உங்க பயம் எல்லாம் நீங்கிரும். ஆமே நாமே நாமே சாயங்காலத்தில் அழுகை தங்கும் களிப்போடு கூட ஒரு விடியன் காலம் தோன்றும். ஊரம் ஜாய் கம்ஸ் வித் த மார்னிங், ஜாய் கம்ஸ் வித் த மார்னிங். அந்த காலையோடையே அந்த மகிழ்ச்சி வருகிறது. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அந்த மகிழ்ச்சியை கட்டளையிடும்படியாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.